ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம லச்சா சேமியா வச்சு தான் ஸ்வீட் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நார்மல் சேமியா சேமியாவிடையும் நமக்கு சோன் பாப்படி மாதிரியே இருக்கும் பட் ஸ்வீட்டாக இருக்காது அவ்வளோதான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தவால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இப்போ இருக்கிற அந்த ஒரு பாக்கெட் சேமியாவும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க நான் சிம்லே தான் வச்சு செய்ய போகிறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிவிடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பார்க்க கோல்டன் ப்ரௌனில் இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுவோம் நல்லா கொஞ்சம் எவ்வளோ தூரம் டைட்டாக ஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க அந்த பவுலில் இது மாதிரி டைட்டாக பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நெய் போதும் கொஞ்சமாக பிஸ்தா ஒரு பத்து கேஷனட் ஒரு அஞ்சு பதாம் நல்லா பொடி பொடி ச எந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் முந்நூறு கிராம் அளவுக்கு பாலை கொதிக்க வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு போதும் இந்த பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போது இதில் இருந்து ஏலக்காவும் பட்டையும் நீக்கிட்டு நம்ம செட் பண்ண பவுலில் வந்து இதை ஊற்றிக்குவோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய லச்சா சேமியா ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சூப்பர் வீடியோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ